வணக்கம். வார ராசி பலன் விருச்சிகம். விசாகம் 4 பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களோட திடீர் பயணங்கள் மூலமா ஆதாயங்கள்லாம் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைச்சிடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். அரசு பணியில உள்ளவங்களுக்கு அதிகாரிகளோட அன்பு மற்றும் ஆதரவால பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். சில நேரங்கள்ல சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் ஏற்படும். மகான்களோட ஆசையும் புதிய தொடர்புகளால நன்மைகளும் ஏற்படும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கும். கல்வியில தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவைங்க. புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் இது எல்லாமே இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும். இது எல்லாமே செய்வதற்குரிய தொழிலும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும். அனிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உங்களுக்கு மிக்க அனுகூலமான வாரம் இது. பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்யக்கூடிய உங்களோட செயல்திறனும் கூடும். அது காரணமா உங்களோட பணி இலக்கு அடைவீங்க. சிலருக்கு மற்றவங்களோட ஆணையிடும் உயர் பதவி எல்லாம் கிடைக்கும். புதிதா வேலை தேடுங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல காலமும் பிறக்கும். மாணவர்களோட தங்களோட கிரகிப்பு தன்மையினால தங்களோட கல்வியில தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு சிறப்பான காலமா இது அமைய போகுது. பொருளாதார நிலையில திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்கள்ல விரைவில் வசூலாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால மனம் மகிழும். தங்களோட சகோதரர்களோட நடவடிக்கையினால உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல உங்களோட கூட்டாளிகளோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மனைவியோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சாதகமாகவும் சமாதானமாகவும் போறது சிறப்பு. போட்டி தேர்வுகள்ல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு அதனால வீடு எப்பொழுதும் சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே அதை நீங்க சமாளிக்கக்கூடிய காலமா தான் உங்களுக்கு இருக்கு. சேமிப்புகள்ல இருக்கக்கூடிய பணத்துல கூட கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு திரும்பவும் சேமிப்பு உயர்ந்துவிடும். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள்ல நல்ல வருமானத்தை அடைவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள்ல வெற்றி ஏற்பட்டு தொழில நல்ல வளர்ச்சி ஏற்படும். மேல் அதிகாரிகளோட உதவியால உயர் பதவிகள் எல்லாம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஆனந்தம் நிறைந்த வாரமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.